ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு இது உங்கள் நசீர் ஹாமில்டன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மேப் பசில்ஸ் எப்படி சேர்க்குறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு 6 வயசு மேலே தான் இது நீங்கள் டச்சே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியும் இது என்னன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நாடை சேர்ப்பீங்க, அப்புறமா கொஞ்சம் நாடு இதில் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்கணும், நம்ம எப்படியாச்சும் சேர்த்துருவோன்னு. இது வந்து நாங்கள் 10 மணிக்கு நைட் ஆரம்பித்தோம், இப்போ வந்து 1 மணி எப்படி 3 மணி நேரம் ஆகுது இது செட் பண்ண, ஃபுல்லாக செட் பண்ண. ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்தே ஆரம்பிங்க. ஏன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கே சேர்க்கணும், என்னென்ன ஊர் பக்கத்தில் இருக்குது, சைனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லாயிருக்கும். கீழே என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு இதிலே போட்டிருப்பாங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே உங்களுக்கு இந்த பாக்ஸ்லேயே எங்கெங்கே நாடுகள் இருக்குது தந்திருப்பாங்க. இதில் வந்து 105 பீஸ் இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப பீஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, எப்படியோ நாங்கள் செட் பண்ணியாச்சு. கீழே இது இது வந்து எவ்வளோ பீஸுங்க இருக்குது, அவங்க கம்பெனி நேம்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக நம்ம காமிச்சாச்சு. இதுதான் இதோடைய பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக தந்திருக்காங்க. ப்ளே லேண்ட்னு இதில் போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் போர் அடிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இங்கே ஆன்டி கிஃப்டாக தந்தாங்க, இன்றைக்கி தான் தந்தாங்க. ஓகே, செட் பண்ணிடலான்னு நாங்கள் செட் பண்ணிட்டோம். கூடிய சக்கத்தில் இந்தியா பார்ட்ஸ் கூட நாங்கள் செட் பண்ணித்தரோம். இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு கவரில் பசில்ஸ் உள்ளார இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க.